பல கலைஞர்கள் பணத்தை விட பெயர் தான் முக்கியம் என்பதற்கு உதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இயக்குனர் சீதர் தயாரித்த திரைப்படங்களில் ஒன்று அவளுக்கு என்று ஒரு மனம் என்ற திரைப்படம். அந்த படத்தை தமிழ் ஹிந்தி ஆகிய இருமொழியிலே தயாரித்தார் சீதர். தமிழில் ஓரளவுக்கு சுமாராக ஓடிய அந்த படம் ஹிந்தியிலே மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. அந்த படத்தை பற்றி மிக கேவலமாக விமர்சித்திருந்த இல்லஸ்ட்ரேட் வீக்லியினுடைய நிருபர், இனி ஸ்ரீதர் படங்களை இயக்காமல் இருப்பது நல்லது, அவருக்கு டைரக்ஷனே தெரியல என்று அந்த கட்டுரையை முடித்திருந்தார். அதை படித்து பார்த்த உடனே ஸ்ரீதருக்கு அந்த கோபத்துக்கு அளவே இல்லை. உடனடியாக அந்த பத்திரி மேலே மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார். அவர் மான நஷ்டமாக 50 லட்சம் ரூபாயை கொடுக்க வேண்டும் என்பது வழக்கு. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதர் பக்கம் நியாயம் இருந்ததனால் நிச்சயமாக அந்த வழக்கு அவர் பக்கம்தான் ஜெயிக்கும் என்று இல்லஸ்ட்ரேட் வீக்லி நிறுவனத்துக்கு எடுத்து சொன்னார் அவருடைய நண்பர் ஒருத்தர். அப்போது இல்லஸ்ட்ரேட் வீக்லியுடைய ஆசிரியராக இருந்தவர் குஷ்வந்த் சிங். அவர் உடனடியாக ஸ்ரீதருக்கு தொடர்பு கொண்டார். 2 நாளில் உங்களை வந்து நான் நேரில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் இந்த வழக்கு விஷயமாக நீங்கள் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்று ஸ்ரீதரை கேட்டுக்கொண்டார். நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன், என்னை சந்திப்பதற்காக நீங்கள் மதராஸ் வரணுமா, நான் அடுத்த முறை பம்பாய் வரும்போது உங்களை சந்திக்கிறேன் என்று அவருக்கு தகவல் அனுப்பிய ஸ்ரீதர் சொன்னபடியே குஷ்வந்த் சிங்கை பம்பாயிலே சந்தித்தார். ஸ்ரீதரோட குஷ்வந்த் சிங் பேசியதுக்கு பின்னாலே அந்த வழக்கை உடனடியாக வாபஸ் வாங்கி கொண்டார் ஸ்ரீதர். அவர் மட்டும் அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தியிருந்தார் என்றால் 50 லட்சம் ரூபா கிடைக்கலன்னா கூட குறைந்தது 25 லட்சம் ரூபாயாவது ஸ்ரீதருக்கு கிடைத்திருக்கும். அந்த காலகட்டத்தில் ஸ்ரீதர் மிகப்பெரிய பண நெருக்கடியிலே இருந்தார். அப்படி இருந்தும் குஷ்வந்த் சிங் மேலே இருந்த மரியாதை காரணமாக அந்த வழக்கை வாபஸ் வாங்கி கொண்டார் ஸ்ரீதர். மன்னிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இன்று நம்மிடையே இல்லை. அவர் இல்லாத நிலையிலும் தமிழ் ரசிகர்கள் அவரை அப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னாலே பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு காரணத்தை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளியிருக்கேன். பொதுவாக பாடல்களுக்கு மிட்டமைக்கும் போது பக்கத்தில் இருக்க தயாரிப்பாளரோ அல்லது இயக்குனரோ அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு தலையை ஆட்டிட்டா அடுத்த நிமிஷமே அந்த இசையமைப்பாளர் ஹார்மோனியை பற்றியே மூடிடுவார். பாடலாசிரியர் கூப்பிடுங்க, பாட்டு எழுத சொல்லலாம் அப்படின்வார். ஆனால் இவர்கள் எல்லோரிடமிருந்தும் மாறுபட்ட ஒரு இசையமைப்பாளர் தான் எம் எஸ் விஸ்வநாதன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மெட்டு போட்டதுக்கு பின்னாலே அந்த படத்தினுடைய இயக்குனர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த மெட்டு என்று சொன்னால் கூட அவ்வளவு எளிதிலே அந்த மெட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு வேணாமா என்று கேட்பேன். ஒரு பாடல் அப்படின்னா உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும், எனக்கும் பிடிச்சிருக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக ஒரு பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என்னுடைய ரசனை வேற, உங்களுடைய ரசனை வேறையாக கூட இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பாட்டு பிடிச்சிருக்கணும், அப்போ தான் அந்த பாட்டு ஹிட் ஆகும்னு திரும்ப திரும்ப டியூன் போடுவாரே தவிர தனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காகவோ டைரக்டருக்கு மட்டும் பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காகவோ எந்த பாடலையும் தன்னுடைய வாழ்நாளில் ஓகே செய்ததே இல்லை எம் எஸ் விஸ்வநாதன். இசை ரசிகர்களால் இன்றைக்கும் கொண்டாடப்படுகின்ற இசையமைப்பாளராக எம் எஸ் விஸ்வநாதன் இருக்கார்னா அதுக்கு பின்னாலே இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. சமஸ்கிருதத்திலே தயாரான முதல் திரைப்படம்னா அது ஆதி சங்கராச்சாரியா என்ற திரைப்படம் தான். அந்த படத்தை இயக்கியவர் ஹம்சகீதை உட்பட பல வெற்றி படங்களை தந்த ஜிவி ஐயர். ஆதிசங்கரரை பற்றி ஒரு படம் எடுக்க வேண்டும் என்ற விதையை ஜிவி ஐயருடைய மனதிலே போட்டது பி எஸ் ரங்கா என்ற தயாரிப்பாளர். இந்த பி எஸ் ரங்கா தான் பட்டிக்காட்டு பொன்னையா என்ற பெயரிலே எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த திரைப்படத்தை இயக்கி தயாரித்தார். ஆதிசங்கரை பற்றி நீங்கள் ஒரு படத்தை இயக்கி தர வேண்டும் என்று ஜிவி ஐயர் கேட்டுக்கொண்டார் பி எஸ் ரங்கா. இது நடந்தது 1978 ஆதிசங்கரை பற்றி படம் அப்படின்னா அடுத்த நாளே படப்பிடிப்பை தொடங்கிவிட முடியுமா என்ன? அதற்கான ஆராய்ச்சிகள்லாம் தேவையில்லையா? அதற்கான ஆராய்ச்சிகளுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? குறிப்பாக சொல்லணும்னா ஆதிசங்கர் எந்த காலகட்டத்தில் பிறந்தார் என்பதை பற்றிய சரியான தகவல் அப்போது ஜிவிஐயிடம் இல்லை. இதையெல்லாம் திரட்டி ஆதிசங்கருடைய வாழ்க்கையை தொகுப்பதற்கு அவருக்கு 6 வருடங்கள் பிடித்தது. 6 வருடங்களுக்கு பின்னாலே ஆதிசங்கருடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து விட்டேன் என்ற மகிழ்ச்சியோடு அவர் பி எஸ் ரங்காவிடம் சொன்னபோது அவர் அந்த படத்தை எடுக்க தயாராக இல்லை. இதற்கிடையிலே 6 ஆண்டுகள் அந்த படத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை ஜிவிஐயர் அர்ப்பணித்து விட்ட காரணத்தினால எப்படியாவது அந்த படத்தை நாம் எடுத்து விட வேண்டும், அதை சமஸ்கிருதத்தில் எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஜிவிஐயர். உடனடியாக என்எஃப்டிசி அணுகினார். அவள் அவ்வளவு எளிதிலே அந்த படத்தை தயாரிக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவர் எடுக்க நினைத்த மொழி. சமஸ்கிருதத்தில் இது எடுத்தால் அதிகமாக மக்களை போய் சேராது, யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று ஒத்துழைப்பு தர மறுத்தார்கள் என்எஃப்டிசியில். அவர்கள் அப்படி சொன்னதற்கு பின்னாலும் சளைக்காமல் முயற்சி செய்து ஆதிசங்கராச்சாரிய படத்தை உருவாக்கினார் ஜிவி ஐயர். பல விருதுகளை வென்ற ஜிவி ஐயருக்கு மேலும் ஒரு தேசிய விருதை வென்று தந்த படமாக இந்த ஆதிசங்கராச்சாரியா படம் அமைந்தது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினேசன் ஆகிய மூவரும் புகழேணியின் உச்சத்தில் இருந்தபோது அவர்கள் மூவருடைய திரைப்படங்களுக்கும் திரைக்கதை வசனம் எழுதுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் ஆருர்தாஸ்.
அப்படி தமிழ் சினிமாவுடைய புகழ்பெற்ற நட்சத்திரங்கள் எல்லோருடனும் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்ததென்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் சின்னப்ப தேவருடைய பெருந்தன்மை. சின்னப்ப தேவருடைய தயாரிப்பான வாழ வைத்த தெய்வம் திரைப்படம் தான் ஆரூர்தாஸ் தமிழிலே வசனம் எழுதிய முதல் திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து யானைப்பான் அப்படின்ற படத்தை தயாரிப்பதற்கான பணிகளில் சின்னப்ப தேவர் ஈடுபட்டு கொண்டிருந்த போது தான் பாசமலர் என்ற படத்துக்கு வசனம் எழுதக்கூடிய வாய்ப்பு ஆரூர்தாஸுக்கு கிடைத்தது. ஒரு பக்கம் யானைப்பாகன் படப்பிடிப்பு, இன்னொரு பக்கம் பாசமலர் படப்பிடிப்புக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தன. பாசமலர் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜி, ஜெமினி, சாவித்ரி என்று மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்ததுனால இந்த படத்துக்கு நீங்கள் முழு வசனம் எழுதி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆரூர்தாசிடம் கேட்டுக்கொண்டார் அந்த படத்தின் இயக்குனரான பீம்சிங். இந்த பக்கம் யானைப்பான் படப்பிடிப்பை தொடங்குவதற்கு சின்னப்ப தேவர் மிக தீவிரமாக பணிகளை செய்து கொண்டிருந்தார். பாசமலர், யானைப்பான் ஆகிய இரண்டு திரைப்படங்களுக்கும் ஒரே நேரத்தில் வசனம் எழுதுவது நிச்சயமாக முடியாது அப்படின்றதை உணர்ந்த ஆரூர்தாஸ் நேரடியாக சின்னப்ப தேவரை சந்தித்தார். அண்ணே, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நான் மாட்டியிருக்கேன், நீங்கள் தான் இதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சின்னப்ப தேவரிடம் ஆரூர்தாஸ் கேட்டபோது, நீ வேறு ஒரு சின்ன படத்துக்கு வசனம் எழுதுறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அதை விட்டுட்டு நீ யானைப்பான் வா, இது தான் முக்கியம் அப்படின்னு நான் உனக்கு சொல்லியிருப்பேன். நீ வசனம் எழுத போகிறது சிவாஜிக்கு, ஒரு மிகப்பெரிய படம், அந்த படத்துக்கு நீ வசனம் எழுதினா நிச்சயமாக அவனுடைய வசனம் சிவாஜிக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதைத் தொடர்ந்து பல சிவாஜி படங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நான் கெடுக்க விரும்பலை. அதனால் நீ தாராளமாக பாசமலர் படத்துக்கு வசனம் எழுத போ. இந்த யானைப்பான் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வேறு யாராவது வசனகர்த்தா வச்சு சமாளிச்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வேலை செய்கிறவங்க எனக்கே வேலை செய்யணும்னு நினைக்கிறத விட அவங்க வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் என்று சொல்லி ஆரூர்தாஸை ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைத்தார் சின்னப்ப தேவர். அன்றைக்கு பெருந்தன்மையாக பாசமலர் படத்துக்கு வசனம் எழுதுப்பா, அதுதான் ரொம்ப முக்கியம், என்னுடைய படத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சின்னப்ப தேவர் சொல்லாமல், என் படம் தான் உனக்கு முக்கியம், நான் தானே உனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு ஆரூர்தாஸ்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமாக ஆரூர்தாஸால் அந்த வார்த்தையை தட்டி இருக்க முடியாது. ஆனால் அப்படியெல்லாம் தங்கிட்ட வேலை பார்க்குறவங்களை கட்டி போடாமல் அவருடைய வளர்ச்சியை பார்த்து ரசிக்கிற ஒரு தயாரிப்பாளராக இருந்தவர் தான் சின்னப்ப தேவர். இன்றைக்கு பொது மேடைகளில் 2 மணி நேரம் சளைக்காமல் ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்காமல் பேசுகின்ற ஆற்றலை பெற்றிருக்கிறார் சிவகுமார். அவருடைய உரைகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் இன்றைக்கி தமிழ்நாடெங்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட சிவகுமார் முதல்ல இந்த கல்லூரி விழாக்களில் பேசுவதற்கே பயந்தவர் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஒரு முறை ஒரு கல்லூரி விழாவுக்கு பேச சிவகுமாருக்கு அழைப்பு வந்தது. ஆனால் சிவகுமார் முதலிலே அது ஏற்கவில்லை. அதற்கு முக்கியமான காரணம், பல கதாநாயக நடிகர்கள் இந்த கல்லூரி விழாக்களுக்கு போய்விட்டு அங்கே அந்த மாணவர்கள் இவர்களை பேச முடியாமல் செய்த அனுபவங்கள் பற்றியெல்லாம் அவருக்கு சொல்லியிருந்தது தான். அதன் காரணமாக தான் அந்த விழாவுக்கு வர மறுத்தார் சிவகுமார். அந்த பேராசிரியர் அவ்வளவு வற்புறுத்தி சொல்லவே திருச்சி நடைபெற்ற அந்த கல்லூரி விழாவிலே பேசுவதற்காக சென்றிருந்தார் சிவகுமார். 800 பேர் அமரக்கூடிய அந்த அரங்கிலே 1500 பேர் அமர்ந்திருந்தார்கள். அந்த கல்லூரி விழாவிலே நடிப்புக்கலை, சித்திரக்கலை, யோகக்கலை ஆகிய மூன்றையும் பற்றி 2 மணி நேரம் தொடர்ந்து பேசினார் சிவகுமார். ஒரு குண்டூசி கீழே விழுந்தால் கூட சத்தம் கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த அரங்கு முழுவதும் அமைதியாக இருந்தது. அன்னைக்கு சிவகுமார் பேசிய மேடை இருக்க, அந்த மேடை தான் இன்றைக்கு பல கல்லூரி விழாக்களிலே சிவகுமார் பேசுவதற்கு வித்திட்ட மேடை என்று சொல்லலாம்.